இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எனக்கு அதுல ஆச்சரியங்கள் ஒன்றும் இல்லை. ஐ கேன் இமேஜின் டூ பீப்புள் சிட்டிங் இன் எ பைக் அண்ட் கோயிங் ஃப்ரம் ஒன் ஸ்பேஸ் டு அனதர் அண்ட் டாக்கிங் டு ஈச் அதர் அண்ட் அதாவது பல பேருக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கூட என்ன ரிலேட் பண்ண முடியலன்னு சொன்ன சில பேர் இருக்காங்க. ஆனால் ஐ சி வேர் ஐ டோ நோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் தேர் கமிங். So to buy a ticket to London is not இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு அன்இமேஜினபிளான ஒரு சிச்சுவேஷன், என்னால் அதை ரிலேட் பண்ண முடியல அப்படின்றதுலாம் இல்லை. அண்ட் இட்ஸ் டேக்கன் ஹிம் அ லாட் ஆஃப் டைம் டு டூ தட் ஆல்சோ. அவன் இஸ் 32-33 இந்த படத்தில். ஸோ ஒருத்தனோட மியூசிக் ஜேர்னி வந்து 21-22-23 ஆரம்பிச்சிருக்கோம். அவனுக்கு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒருத்தன் நான் லண்டன் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்டு ஒரு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறான்றது வந்து இன்னைக்கு வந்து என்னால் ரிலேட் பண்ண முடியலன்னு சொல்றது. ஐ ஜஸ்ட் திங்க் தட் பீப்புள் ஆர் பீங் வெரி நெகட்டிவ் அண்ட் கிரிட்டிக்கல் அன்னெசரிலி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வாழ்க்கைக்கும் கற்பனைக்குமான வித்தியாசம். வாழ்க்கைக்கு லாஜிக் தேவையில்லை, கற்பனைக்கு லாஜிக் தேவை. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நம்புவேன். கதையில் சொன்னீங்களா இது எப்படியா நடக்கும்னு நான் கேட்பேன். So that's the difference between fiction and real life. So நாம் அந்த இதை வந்து கவனமாக இருக்கணும். இது உங்கள் லைஃப்பில் நடந்ததுன்னா அதை கன்வின்சிங்காக எப்படி எனக்கு சொல்ல போகிறீங்கன்றது தான் பாயிண்ட். ஓகே. அண்ட் எப்போதுமே என் லைஃப்பில் நடந்ததால் நான் இப்படி இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ஃபெயிலியர் தான். ஓகே. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நடந்தது நான் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு நான் என்ன சொல்லணும்னா இது ரியல் உண்மையிலே யாருக்கோ வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருக்குது அப்படின்ற உணர்வு எனக்கு ஏற்படுத்துறது தான் உங்களுடைய சரியான அணுகுமுறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.